புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தபடி உன் துணையொன்றை நாம் தேடி இறைவனை புகழ் பாட மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ மறைப்பொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் முடி வைத்தோ இறைவனின் புகழ் பாட பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றை நாம் தேடி அன்பு சகோதர சகோதரிகளே பக்த கோடிகளே உங்கள் அனைவரையும் இந்த திருவழிபாட்டு நிகழ்வுக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக கிறிஸ்துவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நவநாள் சிறப்பு திருப்பலை நிறைவேற்றி நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர் ஃபாதர் வின்சென்ட் அவர்கள் வெள்ளூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர் திருவண்ணாமலை அருகில் இருக்கிற ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் பல இடங்களுக்கு தமிழகத்தினுடைய பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிப்பதிலே மிக சிறப்பாக பணி செய்து வருகிறார் திருச்சியிலே கூட பல இடங்களிலே குறிப்பாக அருங்கோடை இல்லத்திலும் இறை வார்த்தையை எடுத்துரைத்து ஜெபித்து மக்களுக்காக இறைவனிடமிருந்து வரங்களை பெற்று தருகின்ற பணியை சிறப்பாக செய்திருக்கிறார் இந்த நாளிலே நீண்ட பயணம் மேற்கொண்டு நம்மோடு வந்திருந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிற சந்தை வின்சென்ட் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாகவும் பசிலிக்காவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நாம் அன்னை மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறோம் அந்த தாய் இடைவிடா சகாயத்தாய் காணா ஊரில் அற்புதங்களை செய்தது போல தம் திருமகன் இயேசுவை பேணி வளர்த்தது போல நன்னறியிலே வளர்த்தது போல ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு செய்து பராமரித்து வழிநடத்தி வருகிறார் என்ற தாயினுடைய அன்பையும் அவருடைய பரிந்துரையையும் நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலே அதே நம்பிக்கையோடும் அன்னையினுடைய பாதத்திலே இங்கே வந்திருக்கிற எல்லோரையும் சமர்ப்பிப்போம் எல்லோருடைய தேவைகளையும் சமர்ப்பிப்போம் அந்த அன்னை நம் எல்லோருக்காகவும் பரிந்து பேசுவோம் நம்மை நல்வழியில் நடத்தவும் இறையாசை பெற்று தரவும் இந்த திருப்பலியில் நாம் அன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே பலவீனங்களால் பாவப்பட்டிருக்கிறோம் பாவங்களால் நாம் உடலிலும் உள்ளத்திலும் உள்மன காயங்களால் காயப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு வாழ்வோரின் கடவுள் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிற இறைவன் இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறார் மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஆண்டவரே என் பாவங்களை பொறுத்தருளும் மன்னித்தருளும் என்று கேட்போம் ஆண்டவர் தம்முடைய தூய ஆவியாரை இன்றைக்கு நம்மீது பொழிந்து நாம் பெற்றிருக்கிற பாவத்தின் வழியாக இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி கேட்போம் இந்த பாடலோடு இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே பங்கெடுப்போம் வானம் திறந்து வெண்புறா போல ஆவியானவரே இறங்கி வர வேண்டும் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வ
வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் எல்லோரும் கரங்களை தட்டி பூரா போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் ஆமென் பாவங்கள் சாபங்கள் இயேசுவே எங்களிடமிருந்து நீங்க வேண்டும் பரிசுத்தமான வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டும் இதன் வழியாக உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடல் வரிகளை பாடி செபிப்போம் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் ஆமென் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் செபிப்போமாக எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே உம் அடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீர் என்றும் கன்னிகையான மகிமை மிக்க எங்கள் அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பிரிவு 34 இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 29-35 வரை மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது
ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததை கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ் பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர். அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். அல்லேலூயா 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 உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வசனங்கள் 44 45 மற்றும் 46. இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் வைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்து விட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.